வணக்கம் கலந்தா ஸ்ரீநிதி. இன்றைக்கி வந்து ஐஸ்வரி அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து கிளே அப்புறம் அட்டை அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு கைவேன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதமாக கேட்டுட்ருக்காங்க. நானும் போடுறேன் போடுறேன் நினச்சிட்டு போடல, இன்றைக்கி தான் எனக்கு போட முடிஞ்சிச்சு. மன்னிப்பு கேட்டுக்க நான் போட்டாச்சு. அதுக்கு வந்து ஒரு வட்டமான ஒரு அட்டை எடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். ஃபெவிக்கால் தள்ளி ஒட்டு எல்லாமே ஒட்டி வச்சுருக்கேன், இல்லாட்டி பரவாயில்ல விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ கிளே வந்து எடுத்துக்கோங்க, நார்மலாக எல்லார்ட்டு ஆட்ரிக்கு, இல்லாட்டி ஃபன் கிளே வச்சுருக்கீங்களா அது கூட போடலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கிற கிளேனா அது கூட எடுத்துக்கலாம். முதல்ல புதுசாக எடுக்கிறதுனா நல்லா தண்ணியாக இருந்துச்சு, அதனால் வந்து பவுடர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நான் வந்து உருட்டிக்கிறேன். இந்த நல்லா வந்து மெலிசந்தமாக உருண்டே உருட்டுற இல்லையா, இது வந்து நம்ம இந்த அட்டையோடைய வெளிப்பக்கத்தில் ஒட்டினா தான் உங்களுக்கு புரியாமல் சொன்னால் பார்டராக ஒட்ட போகிறோம். இது இல்லைன்னா நல்லா இருக்காதுனால் அது நிச்சயமாக அது ஒட்டுங்க. இது இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து இது ஒட்டினா ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல கிளே கூட பயன்படுத்தலாம். இந்த இடத்துல வந்து டிஷ்யூ பேப்பர் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணி கம்மிங்கிறாங்க, அதனால நம்ம பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நல்லா சுருட்டிட்டு இந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஷ்யூ பேப்பரை வந்து ஒரு மரத்தோட கிளையாக வந்து பண்ணுறோம். மரத்தை வச்சு மரத்தில் வச்சு நம்ம ஒரு கைவினை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, தான் உடஞ்சிட்ருக்கேன். அதனால் இதை வந்து இப்போ மரத்தோட கிளை மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வைக்கிறேன். மரத்தோட கிளை நான் எங்களாக இருக்கும்னு தோணுது ஒட்டுங்க. சின்ன கலை பெரிய கலை எந்த மாதிரினா ஒட்டிக்கலாம், நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுறதாலும் ஒட்டிக்கலாம். இப்போ முழுசாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து டிஷ்யூ பேப்பர் தானே, ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஏதாவது ஆயிடும், அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். நம்ம என்ன கம் போட சுற்றணும் இல்லைல்ல, அதனால் வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபெவிக்கால் தண்ணி இருக்கலையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து வைங்க. எந்த இடத்துல பிரியிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல முக்கியமாக வச்சுக்கோங்க, காஞ்சதுக்கப்புறம் வெளியில் வராது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஆட்ரி கிளே வந்து எடுத்துக்கோங்க, ஆட்ரி கிளே எடுத்துக்கோங்க, ஃபன் கிளேவுக்கு எடுத்துக்கலாம். இது டிஷ்யூ பேப்பரில் பண்ண முடியாது, எவ்வளோ பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு இலை வந்து பண்ணுறோம், உங்கள் கையிலேயே ஒரு இலை வடிவத்துக்கு மடிச்சுட்டு நடுவில் வந்து ஒரு பொருள் வந்து பயன்படுத்தி நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டால் அழகாக ஒரு இலை கிடைக்கும். இதே மாதிரி நிறைய செஞ்சுக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு இது ரொம்ப சுரபந்தான், சும்மா உருண்டை எடுத்துட்டு நீங்கள் மேலே மட்டும் நுணுங்கிறீங்க அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி இலை செய்ய தெரியுமோ அதுமாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அது கையில் தான் பண்ண முடியாது, டூல் இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கலாம். எனக்கு எங்கெங்கே வைக்க தோணுதோ அந்தந்த இடத்துல வச்சு பார்க்குற மாதிரி இல்லை, வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிக்கிறேன். இலையெல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பழங்கள் அங்கங்க இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதுக்கு சும்மா கொஞ்சம் கிளே எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கையில நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அங்கங்கே கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிருக்கேன், அந்த இடைவெளியெல்லாம் வந்து கம்ம போட்டு ஒட்டிக்கிறேன். சின்ன சின்ன பழம் ஒரு அஞ்சு பழம் ஒட்டிப்புன்னு நினைக்கிறேன். இது நிறைய இலை இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பழம் வைக்கலாம், நிறைய பழம் வைக்கலாம், ஆனால் அஞ்சு பழம் மட்டும் வைக்கிறேன், நிறையலாம் வேண்டாம். இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக நான் கொஞ்சம் காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ரெண்டு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். காஞ்சிடுச்சு, நிறம் அடிக்கலாம். நிறம் முதல்ல வந்து நம்ம கருப்பு நிறம் எடுத்துக்கிறதுனால கருப்பு தான் அடிக்க போகிறோம். கருப்பு வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த செடின்ற பாருங்க மரம் அந்த இலை கொடி அதெல்லாம் தவிர்த்து கீழே இருக்க அதுக்கு மட்டும் அடிக்க போகிறோம். அதனால் நான் கீழே மட்டும்தான் அடிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பார்த்து பார்த்து அடிக்கிறதுக்குள்ளே அந்த பார்டரில் நம்ம வந்து ஒட்டிக்குள்ள அந்த கிளேக்குமே நீங்கள் சேர்த்து அடிச்சுக்கோங்க. உள்ளேயும் நான் அடிக்கிறேன் இப்படி, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பட்டுடுச்சு, அந்த இலையிலையும் கொஞ்சம் அந்த இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டுச்சு. ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேலே அடிக்கும்போது மேலே தெரியாது சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படி தான் அடிச்சிருக்கேன், அங்கங்கே கொஞ்சம் இலையிலையும் பட்டுருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நம்ம மரக்கிளைக்கு வந்து எப்பவுமே பண்ண ப்ரௌன் தான் கொடுக்குறேன். என்ன தான் நீங்கள் நல்லா அடித்தாலும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நடு நடுவில் இந்த மாதிரி வெள்ளை தெரியும் செய்யும். ஏன்னா எல்லாத்தையும் முக்குலலாம் அடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் பக்கத்து பக்கமும் நல்லா இருக்கும், டெக்ஸ்சர் அப்படியே உண்மையான மரம் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் வந்து எடுத்து அதில் ஓரங்கள் நான் எந்த இடத்துல அடிக்கிறேன் பார்த்தேன், அதில் ரெண்டு பக்கம் இருக்குல்ல அந்த இடம் மேலே அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரௌன் வந்து தேய்க்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்வர் பெயிண்ட் இருக்கு, சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட்டு கொஞ்சம் எடுத்து நான் தேய்ச்சி விட்றேன். இது தூரத்து வந்து பார்க்கும்போது மினுமினுக்கும், கொஞ்சம் மட்டாமச்சு பார்க்குறப்ப மினுமினுக்கும், அதுக்காக நம்ம ரெண்டு தேய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இலைகளுக்கு வந்து நல்லா ஒரு லைட் க்ரீன் அடிக்கிறேன். இது ரங்கீலா பெயிண்டில் கூட வரும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து அடிச்சா நல்லா இருக்கும், டார்க் கிரீன் அடிச்சா நல்லா இருக்காது, ரொம்ப லைட் கிரீன் இருக்கு அதை அடிச்சுக்கோங்க. ஒரு டார்க் கிரீன் இருக்குதா கொஞ்சம் வெள்ளையோட கலந்து அடிங்க, ரொம்ப லைட் கிரீனாக தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கிரீன் இலைக்கெல்லாம் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பூக்கு அடிக்கிறேன், பூ அதாவது பழத்துக்கு அடிக்கிறேன். முதல்ல வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெட் மெட்டாலிக் பெயிண்ட் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இலைக்கு நடுவில் நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சிகப்பு நிறம் வந்து கொடுத்துக்கிறேன்.
அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து பிளாக் கொடுக்கலாம், ஆனால் நான் சிகப்பு கொடுக்குறேன். ரொம்ப வந்து பளிச்சுன்னு தெரியாது, பக்கத்தில் போகும்போது பார்க்க நல்லாவும் இருக்கும். அதனால தான் நடுவில் வந்து சிகப்பு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோல்டன் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து எடுத்து நம்ம அந்த அந்த அட்டையில் நுனிலெல்லாம் கொஞ்சம் கிளே ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதாவது பார்டர்ஸில் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதையுமே கொஞ்சம் அந்த மரத்தில் ஓரத்தங்க இந்த இடத்துல நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன். இன்னும் பக்கம் அருமையாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு சின்ன கவினை வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஹைலைட்டே வந்து இந்த இலை தான். இந்த இலை வந்து நீங்கள் எந்த நிறம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கவினி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இலையை மட்டும் ரொம்ப முக்கியமாக அடிச்சுக்கோங்க. ஆனால் டிஷ்யூ பேப்பர் நம்ம அடித்து ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதை உண்பாக்க அப்படியே உண்மையான ஒரு மரம் மாதிரி எனக்கு தோற்றம் அடிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி கரெக்டாக கொடுக்கல சொல்லுங்கள். அவ்வளோ இந்த கவனி கொடுத்து நாங்கள் பிடிச்சிக்க நம்பரை பிடிச்சி விருப்பம் கொடுங்க. உங்களுக்கு கரெக்டும் கரெக்டாக பிடிக்க மறந்துடாதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அசிமான கவனம் சந்திக்கி அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதுக்கு எப்படி வீட்டில் எங்கே தக்கிறதுங்க அடுத்த கவனில் சந்திக்கலாம்.